இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. அப்படியாக கடவுதாண்டவரே, கடந்த இரண்டு நாட்களாக தேவ பக்தியுள்ள சந்ததியை எழுப்புவதற்கு நாம் பிரயாசப்பட்டு வேத வசனத்தின் அடிப்படையிலையும் பலருடைய சாட்சிகளை கேட்டும் உற்சாகப்பட்டிருக்கிறோம். நேற்று சாயங்காலத்தில் இந்த கடற்கரையில் நான் உட்கார்ந்து உங்களோடு கூட பேசின காரியத்தில் இந்த தேவ பக்தியுள்ள சந்ததியை தாக்குகிற காரியங்களை பேச ஆரம்பித்தேன். கிருபையை வியர்த்தமாக்குகிற ஒரு கூட்டத்தை எழுப்புகிற அவபக்தியுள்ள ஒரு சந்ததியின் மத்தியிலே தேவபக்தியுள்ள சந்ததி எப்படி இருக்கும் என்று நேற்று தினத்தில் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். இன்றைக்கு காலையில் தேவபக்தியுள்ள சந்ததிகள் பலத்தவர்களாக எண்ணிக்கையில் பெருகிறவர்களாக இருப்பதை தடுப்பதற்கு பார்வோனுடைய கட்டளையும் சூழ்ச்சியும் வஞ்சனையும் என்ன செய்யும், அது இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றும், அதன் மத்தியிலையும் தேவன் கிரியை செய்கிற அவருக்கு ஒத்துப்போகிற ஒரு குடும்பத்தை அடையாளம் காட்டி கொடுத்தேன். அது 3 மில்லியன் அல்லது 30 லட்சம் பேருக்கு மேலானவர்களை விடுதலையாக்குவதற்கு போதுமானதாயிருந்தது. இப்பொழுதும் இரண்டு காரியங்களை மீதம் இருக்கிற ரெண்டு காரியங்களை நான் சொல்ல வேண்டும். நாளைக்கு சாயங்காலம் இங்கே சந்தியா இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் நேரத்திலாம் நம்ம கடற்கரையில் கடல் காற்றை கொடுத்து கடலில் காற்றுடைய வசனத்தை சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நாளைக்கு தான் யோசித்து பார்க்குப்பீங்க. ஸோ ஐ நீட் டு ஃபினிஷ் இட் அட்லீஸ்ட் தீஸ் 2 திங்ஸ் டு நைட். உட்கார்ந்துருப்பீங்களா? ஆமே, நல்லா கவனிங்க. The மூன்றாவது அட்டாக், through whom, how. மூன்றாவது சத்ருவாகிய கிரியை, நம்முடைய சந்ததியை பாதிக்கிற கிரியையை நடப்பிப்பதற்கு சற்பனையான காரியம் யாரால் எப்படி நடக்க முடியும் என்பதை வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க முடியாக. ஆவியானவர் என்னோடு கூட போராடுகிறார். தெரிந்த சம்பவத்திலிருந்து தெரியாத சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். விடுதலையாக்கப்பட்ட ஜனம், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம் கானானை நோக்கி வேகமாக போக முடியாவிட்டாலும் நகர்ந்து நகர்ந்து கானானுடைய ஓரத்திற்கு வருவதற்கு முன்னதாக மோவாபின் எல்லைகளை தாண்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. கவனியுங்கள், மோவாபின் எல்லைகளை கடந்து தான் யோர்தானை தாண்டி கர்த்தர் வாக்கு சைதம் செய்த அந்த தேசத்தை சண்டையிட்டு போரிட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய பிரயாணம் இப்பொழுது கொஞ்சம் குறுகலாக வந்துவிட்டது. சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நிலைமையிலே அவர்கள் மோவாபை தாண்ட வேண்டும். மோவாபியருக்கு அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஐயா, நாங்கள் உங்கள் பயிர்களை கூட சேதப்படுத்த மாட்டோம், எங்களை ஒரு வழியாக போவதற்கு மாத்திரம் அனுமதி எங்களை கேட்டிருந்தார்கள். நாங்கள் தண்ணீர் வாங்கி கொடுத்தால் கூட பணம் தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். பார்ப்பதற்கு நேரமில்லை, நான் சொல்ல வர காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் கூட இவர்களை குறித்த ஒரு பெரிய பயம், பாலாக் என்று சொல்லப்படுகிற மோவாபின் ராஜானை தாக்கிற்று. அவன் சொல்லுகிறான், கடற்கரத்தனையா இருக்கிற தனத்தோட்டம் எங்களை அழித்து போட்டுவிடும். Even though there was an assurance given by Moses, even though they had shown that we will not touch your land, we will just cross through, but the fear gripped their heart. அவருடைய உள்ளத்தை அசைக்க ஆரம்பித்தது. அப்பொழுது வெட்டுக்கிளிகளை போல இருக்கிற இவர்கள், இவர்களை தாக்குவதற்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும். I use a subtle way. வஞ்சனையான
சர்ப்பனையான ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும், அதுதான் இவளுக்கு செயல்படுத்த முடியும் என்று சொல்லி கர்த்தரின் சத்தத்தை கேட்டு கொண்டிருந்த பீலயாம் என்கிற தீர்க்கதரிசியை வரவழைத்த கதை உங்களுக்கு தெரியும். Listen, how your young children, how your generation is going to be affected. Why and how? இன்றைக்கு இருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கிற ஜனத்தை அவர்களை குறித்து கூட கவலைப்படாமல் அவர்களிடத்தில் இருக்கிற வாலிய பிள்ளைகளை தாக்குவது, சபிப்பதற்கு அங்கே ஒரு காரியம் நடக்கிறதை நீங்கள் எண்ணாகமம் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம், 23வது அதிகாரம், 24வது அதிகாரம், 25வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். 4 அதிகாரங்களை மறுபடி வாசித்தால் உங்களை அறியாமலே முழங்கால் தான் வரவேண்டியிருக்கும். இன்றைய நாட்களின் காரியங்களை பார்க்கும் போது அப்படித்தான் தோன்றும். அப்பொழுது அந்த பீலயாம் வந்தவர்களை, வரவேற்புக்கு வந்தவர்களை, அழைப்பு கொடுக்க வந்தவர்களை வீட்டிலே இருக்க சொல்லி ஒரு நல்ல காரியம் செய்கிறான். கர்த்தரிடத்தில் போவேன், அவர் சொல்வதைத்தான் நான் செய்ய முடியும், அவருக்கு நான் கீழ்ப்படுகிறவன், அவர் சத்தம் கேட்கிறவன், அவருடைய வார்த்தை இனங்கிடத்தில் வருகிறதற்கு நான் காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே என்னை அழைக்கும்படியாக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள், நான் போகலாமா என்று கேட்கிறான். நல்ல அழகான ஊழியத்தின் ஆரம்பம். நிறைய பேர் மாதிரி வெரி குட் ஸ்டார்ட், நல்லா ஆரம்பிக்கிறான். நான் ஆண்டவர் சொல்றதுதான் செய்வேன், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், அனுமதி கிடைச்சதுன்னா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஆசீர்வதிக்கிற ஜனத்தை நீ சபிக்க முடியாது. அவன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் உனக்கு கவலை இல்லை. I have blessed them. அவனை சபிக்கிறதுக்கு என்னைய கூப்பிடுறாங்க. உன் வாயில சாப வார்த்தைகள் வரக்கூடாது. நீ என்னுடைய ஊழியக்காரனாக இந்த வாயாக இருப்பதற்கு தான் தீர்க்கதரிசியாக இருக்கிறாய். நல்லா கவனிங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னோடு கூட பேசுகிற நேரம், நான் நீ ஜபிக்கும் போது நான் இதோ இருக்கிறேன் சொல்றதுக்கு தான் காரணம். I want you to only bless. You are not called to curse. சபிக்கிறதுக்கு உன்னை நான் அழைக்கல, ஆசீர்வதிக்கிறதான் அழைச்சேன். அவன் சபிக்கிறது கூப்பிடான், போக கூடாது. உடனே இவன் வெளியே வந்து ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு உண்மையை சொல்றான். நல்லா கவனிங்க. அவர்கள் மூப்பர்கள் வந்தாங்க, பிரபுக்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா பாலாக்க, அந்த ஆள் ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லிட்டானா? நான் போக வைக்கிறேன் பாரு, இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு போ. அவன் காசுனாலே அசைஞ்சிருவான்டா. அவன் உறுதி எனக்கு தெரியும்டா, அவனுடைய அர்ப்பணிப்பு எனக்கு தெரியும்டா, அவனுடைய கத்தரைய நான் மாத்துறேன். இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு போனாங்க. இப்ப போய் கேக்குறாங்க, இன்னும் காசு தந்திருக்கு வந்திருந்திருக்கோம், போனதை விட டபுளா கொண்டு வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நீர் மட்டும் இதை செய்துட்டீங்க, உங்களை கனமும் கனப்படுத்தி கனப்படுத்தும். எனக்கு கனம் தேடுற நீ. உனக்கு பொசிஷன் வேணும், என்ன கனப்படுத்தும். ஊழியக்காரன்னா கனப்படுத்துன்னு சொல்றல, உனக்கு கனமும் தருவாங்க. ஓஹோ, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, காசும் கிடைக்குது கனமும் கிடைக்குது. பக்கத்தில் இருக்கோங்க, கையப்பிடி சொல்லுங்க. யாரையோ சொல்றாதுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியுது ஆளு யாரு நினைச்சாலும் சரிதான். இது காமன் தானே, இது ரொம்ப காமன் தானே. கனத்தையும் தேடுறான், கனத்தையும் தேடுறான். உடனே பீலயாம் மறுபடியும் ஆண்டோட்ட போய், ஆண்டவரே ரொம்ப காசு வருது, ஊழியம் டமால் டமால் நடக்கும், ரெண்டு பேரை நான் அனுப்புவேன், நான் அப்படிலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பெருசாக நடத்துகிற காசு வருது, ஸ்பான்சர்ஷிப் பெருசாயிட்டு. ஆண்டவர் சொன்ன முதல்ல சொன்ன போக கூடாதுன்ட்டு நீ ரொம்ப தொந்தரவு போடா. உடனே கழுதையில் சேனை வைத்து நீங்கள் போங்க, ராஜாட்ட சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் பேங்க்கில் ஏடிஎம்மில் போய் எடுத்து முதல்ல வச்சுருக்கட்டும். ஏன்னா நான் வர்றேன் பின்னால், உங்க கூட வரமாட்டேன், ஏன்னா ஊரில் இருக்கவெல்லாம் பார்ப்பான்.
எதுக்கு பீலையம் தனியாக போனான்? பக்கத்தில் கைவரத்துக்கு உங்களுக்கு தெரியுமா? இவன்களோட போனா காசுக்கு வித்து போட்டுருவான். இவர் தனி கார்ல போறாரு. அந்த நாளில் கழுது கார்னா கழுது தான். ஆமா, உங்க கூட வந்தா என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. உள்ள பய இருக்கத்தான் செய்யுது. உலகத்துல என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க? பக்கத்துல கையை பிடிச்சிக்கலுங்க. நீங்க சட்டை போடும்போது என்னத்தை யோசித்து போட்டீங்க சொல்லுங்க. இந்த சட்டை போடுறேன், எல்லாரும் என்ன என்ன சொல்லுவாங்க கேட்டிங்களா இல்லையா? உங்களை மறைக்குதாங்கிறது ரெண்டாவது தான் கேட்டீங்க. ஆனால் சட்டை போடும்போது மேட்சாக இருக்குதா? பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க? நானே நினைக்கிறேனே 70 வயசில் ரொம்ப பரிசுத்தமான மாதிரி நடிக்காதீங்க. நேற்று ஒரு ஸ்ட்ரைப்டு சேட்டை போட்டு வரும்போதே யோசித்தேன். போகும்போதே எல்லாரும் கேட்பாங்க. வந்து இறங்கின உடனே ரவி கேட்குறாரு, எப்பத்துலேருந்து இது ஆரம்பிச்சிட்டிங்க? எனக்கு தெரியும், எங்கள் சேர்மனே கேட்பார்னு எனக்கு தெரியும். போடும்போதே எனக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இதுதான் கெட்டதுக்கு காரணம். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு சொல்லியே கெட்டோம். அது இன்னைக்கும் போக மாட்டேங்குது. லிசன், நல்லா கவனிங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் தனியாக போகிறார், நான் தனியாக வர்றேன், நீங்கள் முன்னால் போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுங்க. யூ மஸ்ட் ப்ரிப்பேர் மீ ஏசி ரூம், யூ மஸ்ட் ப்ரிப்பேர் அ பேங்கட்டிங் டேபிள், யூ மஸ்ட் ப்ரிப்பேர் எவ்ரி திங், யூ கோ. தனியாக போகும்போது கழுதைக்கு முன்னால் கத்தர் நிற்கிறது தெரிய மாட்டேங்குது. காசு கணக்கு வந்து கண்ணுக்கு வந்துட்டுனா கழுதை கூட பார்க்குறத உங்களால் பார்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்கள், காசு மேலே கண்ணு போச்சுன்னா கழுதை பார்க்குறத கூட பார்க்க முடியாது. இட்ஸ் அ டோ டேஞ்சரஸ் திங், பயங்கரமான டேஞ்சர். நான் யோசித்து பார்த்துருக்கேன், கழுதைக்கு தெரியாது கூட மனுஷனுக்கு தெரியலன்னா என்ன ஐயா இது? என் காசு அவ்வளோ கண்ணை மறைச்சிருமா? ஆமாம் பிரதர், காசு ரொம்ப கண்ணை மறைச்சிடும். மெட்ராஸில் ஒரு பாஸ்ட் சாக போனார், இழுத்துக்கிட்டு கிடக்குது. ஒருத்தன் பாம்பேயில் இருக்கிறான், ஒருத்தன் இங்கே இருக்கிறான். அவனுக்கு தந்தி அவனுக்கு இப்போ ஃபோன் பண்ணான், அப்பா சாக கிடக்கிறார் வாடா. அவன் வந்தான், அப்பா உயிர் போக மாட்டேங்குது, போயிட்டான். மறுபடியும் வந்தான், மறுபடியும் போயிட்டான். இது மாதம் மாதம் கிளவு சாகவும் மாட்டேங்குது, என்னையை போட்டு இழுத்தடிக்குது. மூணாவது தடவை கூப்பிட்டான், இந்த தடவை நான் வந்து அப்பா சாகடிச்சு தந்து வந்துடுவேன். நடந்தா சொல்றேன், ஊழியக்காரரு அப்படியே ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்து முன்னால காட்டி அப்பானா, அதை பார்த்தால ஆனாரு போயிட்டாரு. உன் பிள்ளைக்கும் தெரியும் நீ எது மேல கண் வச்சிருக்கேன்னுட்டு. அல்லேலூயா. கழுதைக்கு தெரியறது கூட காசு வந்து நான் மறைச்சிருமா? ஆமாம், இது உங்களுக்கு கதை தெரியும், நான் அதை குறித்து பேச போகலை. நான் உண்மையான ஒரு காரியத்துக்கு வரப்போகிறேன். இப்போது கழுதை அவனை இப்படியா இழுத்துட்டு போகுது, அப்படியா இழுத்துட்டு போகுது. அடிக்கிறான் 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 அடியோ அப்படின்னு அடிக்கிறான். அது அடி தாங்காமல் உட்காந்துட்டு உட்கார்ந்தாலும் அடிக்கிறான். காலெல்லாம் எனக்கு சிறப்பு உண்டாயிடுச்சு, காலெல்லாம் காயப்படுத்திட்டேன், என்ன செய்கிற நீ? உடனே கழுதை பேசுது, ஹலோ அப்பமா, அது புத்தி வர வேண்டாம், பேசாத மிருகம் பேசுத, என்னமோ நடக்குது. எத்தனை பேர் கழுதை பேசுனதை கேட்டிருக்கீங்க? கேட்டதில்லையா? இன்னும் நீங்கள் பீலையாமல் ஆகலைன்னு அர்த்தம். பீலையாமல் ஆகாததுனால தான் கழுதை பேசுனது கேட்கல. அவன் கழுதைக்கு ஏய் நீ பேசுறியான ஆச்சரியம்லாம் வரல. காசு வந்ததுன்னா ஆச்சரியமானது மறந்து போகும், மறைக்கப்பட்டுரும். உடனே இவர் கழுதையோட கான்வர்சேஷன் அது கேட்குது, யோ நீர் விலைக்கு வாங்கினதுலேருந்து நான் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் பண்ணியிருக்கேனா? என்னையை போயிட்டு இப்படி அடிக்கிறீரே, முன்னால் நிற்கிறத பாரியா? இப்போ தான் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு. இப்போ நான் போகலாமா? போகக்கூடாது, என்னடா ஸ்டாப் போட்டிருக்குது, எஸ்ஸை மட்டும் அழிச்சிட்டு ஸ்டாப் ஆகிட்டியடா. சில இடத்துல எண்டு எழுதி வச்சிருப்பாங்க, எண்டு. இவன் பக்கத்தில் போய் பி போட்டுருவான், பெண்டு. பக்கத்தில் கைப்பிடிச்சிக்கலங்க, எத்தனை நேரம் பி போட்டீங்க?
ஆண்டவர் தான் எண்டன்னு போட்டார்ல, நீ என்னத்துக்கு பி போடுற? அது பெண்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் எண்டு போட்டதுக்கு பெண்டு போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து ஜோம் பண்ணுங்க அண்ணே, ஜோம் என்னத்தை ஜோம் பண்ணுறது? நான் சொல்கிறேன், இன்னொரு பி போடும் ஆண்டவரே, இன்னொரு பி போடு. இவன் சுற்றி சுற்றி வந்துட்டு அவர் தான் எண்டு போட்டார்ல, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார்னு ஏன் கம்மா பார்க்குற? பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார்னா கம்மா போடாத, ஒரு நாளும் போடாத. நான் போலாம போ. ஆனால் ஒன்று நான் சொல்கிறது தான் சொல்லணும். You are not going as Balak's man, you are going as my man. என் ஆண்டவரை போல ஒரு நல்ல ஆண்டவர் இல்லையா? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, குறைவு இருக்குது, ஆனாலும் அவனை கூட தான் வாயா உபயோகப்படுத்த நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி உபயோகப்படுத்தலாமா? நான் அடிக்கடி பாடுவேன், அதனால் தான் குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றி நிறைவாம் பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிறி இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறே. மதந்து எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆழிமலைகள் எல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகள் எல்லாம் பெரியது. உமதன் மறுபடி வலது கையை உயர்த்தி பாடலாமா? குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றி நிறைவாம் பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிறி இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறே, திருப்தி ஆக்குகிறே. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆழிமலை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகள் எல்லாம் பெரியது. ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தையில சொன்ன முதல் காரியத்தை பார்க்கலாம். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து எண்ணாகமங்களின் புஸ்தகம், எண்ணாகமங்களின் புஸ்தகம் நமக்கு தெரிந்த கதைதான் என்றாலும் ஆண்டவருடைய முகல் முதல் விருப்பத்தை இந்த வழிதப்பி போன இவனுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத காண்பிக்க விரும்புகிறேன். 23வது வசனம், 23வது அதிகாரம், 29வது வசனம். கண்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். The first revelation, the first declaration is this regarding God's people. நான் சொல்றதான் சொல்லணும், நீ நான் உன் வாயில் அருள வார்த்தை தான் அருளணும். நீ சொல்ல போற முதல் காரியம், Who is my people? அவர்களை குறித்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லு. என்ன?
இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு சபைகளில் போதிக்கப்படாத ஒரு சத்தியம். The first declaration I can say by God himself through this man who has got lot of vacuum in his spiritual life, but still God wants to declare who is his people. Separated people. They live separately. They live differently. Their walk is different. Their ways are different. Their intention is different. Their motives are different. Their dealings are different. Their life is different. பக்கத்துல உங்க கையை பிடிச்சுங்க. வாழ்ந்தா டிஃப்ரெண்டா வாழ்வோம், இல்லை வேண்டாம். உலகத்தோட ஒத்து போனதெல்லாம் போதும். ஆமென். ஐ cannot live like அண்ணே. நாங்க வந்தபோது நேத்து பிரதர் ரவி என்னி பா சொன்னானே, என்னமோ தெரியல, ஜெம்ஸே டிஃப்ரெண்டான உலகமாக தான் இருக்குது, வேறு உலகத்தில் ஒத்தே போக மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. வி பிகம் அன் அலைன் டு திஸ் வேர்ல்ட். எஸ், வி ஆர் இன் த வேர்ல்ட். என் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தில் தான் இருந்தேன், ஆனால் உலகத்தானா இல்லை, நீங்களும் என்ன போல தான் இருப்பீங்க. உலகத்தில் வைக்கிறேன், நீங்கள் உலகத்தாராக இருக்க மாட்டீங்க. யூ ஆர் டிஃப்ரெண்ட். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இதை டிக்ளேர் பண்ணது யாரு? The separated life முதல்ல டிக்ளேர் பண்ணது பீலயம். Nowhere in the prophecy. Nowhere. ஆண்டவர் சொன்னார் பரிசுத்த ஜாதின்னு சொன்னார். செப்பரேட்டடுக்கு அங்க பரிசுத்த ஜாதின்னு, அது அவங்களுக்கு விளங்கல. ஆனா இங்க ஜாதிகளோடு கலக்க மாட்டான். காம்ப்ரமைஸே கிடையாது, மிக்சிங்கே கிடையாது. அது இங்க தான், இது இங்க தான், அதெல்லாம் கிடையாது. தனியா இருப்பான். அவனுடைய நடவடிக்கை, வேகம், எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். இது தேவன் ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை அழைத்து கொண்ட பீலயம் வாயிலிருந்து சொன்னார். இதை டிக்ளேர் பண்ணதே அவன் தான். உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும், அதை குறித்து நான் பேச போகல. இப்போ பாலாக் சொல்றான், என்னையா நான் ஜபிக்க கூட்ட நீ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றான். காண்டா மிருகத்துக்கு பலன் இருக்குங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான், நிறைய காரியங்கள் அதை குறித்து பேச போகல. Now, I will give more money. I will give more honor. உனக்கு நிறைய பணம் தருவேன், உனக்கு நிறைய மதிப்பு தருவேன், உனக்கு கனம் தருவேன். நீ தான் டிப்டி பிரைம் மினிஸ்டர். மறுபடியும் போறான், மறுபடியும் போறான், மறுபடியும் போறான். ஆண்டவர் பார்த்தார், ஆவினால நல்ல நிறைச்சிடுறேன். இப்ப கண் திறந்துட்டு சொல்றான். கண்ணு திறந்தது, ஆவிக்குரிய கண்ணு திறந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்ணு திறந்தது. ஓர கண்ணில் பணம் தான் தெரியுது. உங்க கதை இல்லை. ஓர கண்ணில் பணம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கண்ணு தெரியுது. கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறது. அது யாக்கோபிலிருந்து நட்சத்திரம் வேணும். அது மோவாபின் இல்லை, எல்லாம் ஒன்று இருக்கும், பணம் இருக்குது. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? போட்டு கொடுத்துடாதீங்க, சும்மாவே கல்லடி வாங்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ அவனுக்கு வந்துட்டு போடா, காசும் தரமாட்டேன், ஒன்றும் தரமாட்டேன், தனியாக வரும் சொல்கிறேன். இப்போ ஆண்டர் 1-to-1 என்ன செய்தான்னு உங்களுக்கு தெரியும். The only way to destroy my godly generation is this. இவங்கள சபிக்க முடியாது, ஆனா ஒன்னு செய்ய முடியும். இவங்க மூலம் வருவாங்க அந்த வள இளங்கன்றுகள், இளம் பிள்ளைகள், இளம் வாலிபர்கள். இவங்களை கெடுக்க தெரியும், இவங்களை சபிக்க தெரியாது, இவங்களை அழிக்க தெரியாது, ஆனா இவங்களை கெடுக்க தெரியும். என்னையா, மோவாபை பெண்களை அனுப்பிப்பாரு, அவ்வளவுதான். 24,000 பேரை கொல்ல முடியும் அவளால. அந்த மோகம் என்கிற காரியத்தை மட்டும் தட்டி விட்டு பாரு, அதுக்குரிய காட்சிகளை அனுப்பி பார், அதற்குரிய காரியங்களை செய்து பார், அதற்குரிய காரியங்களை செய்து பாரு. 24,000 பேர் அவுட் In one day, it is 23,000. Muslim யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க,
உங்க பைபிள் மாறி இருக்கு இல்ல, அதுல 23,000 தான் போட்டிருக்குது. அங்க கொரிந்தியர்ல 24,000. ஒரே நாள்ல செத்தமே 23,000 பேர், ஒரே வாதையில செத்தம் 24,000 பேர். உனக்கு தெரியலனா கண்ணு திறந்து பாருடான்னு சொல்லி அடிச்சு அனுப்பணும். My Bible is precious, sharp. நல்லா கவனிங்க. 24,000 people, young people were destroyed at one stroke. உங்க பிள்ளைங்க வருங்கால சந்ததியை கெடுக்கிறதுக்கு சத்ரு யார கொண்டு கிரியை செய்ய போறான் சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தை வைத்து வியாபாரம் பண்ணி தீர்க்கதரிசியா இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு விழுந்து போனார்களே, அவர்களை தான் உபயோகப்படுத்த போறான். பக்கத்தில் உங்க சொல்லுங்க, உங்க பிள்ளையை காப்பாத்தீங்க, உங்க பிள்ளையை காப்பாத்தீங்க, உங்க பிள்ளையை காப்பாத்தீங்க, உங்க வரும் சந்ததியை காப்பாத்துங்க. ஆமா, யார்கிட்ட இருந்து? உலகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு நமக்கு தெரியும். டேய், அதை பார்க்காத, அதை படிக்காத, அங்கே போகாத, இங்கே போதா தெரியும். ஆனால் இந்த ஆளுங்கிட்ட காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். Once they were sincere, once they are sensitive, let me tell it again. Once upon a time they were sincere, once upon a time they were sensitive to the voice of God, but now the subtleness gripped their heart. பொருளாசையை பின்பற்றி போன கழுதையின் சத்தத்துக்கும் செவி கொடுக்காமல், தூதனின் சத்தத்துக்கும் கேட்காமல், செவி கொடுக்கிறதுக்கு மறுப்படுத்த பண ஆசையின் மாயத்தில் சிக்கிக்கொண்டவர்களுடைய பெரிய கேடு உன் பிள்ளைகளை கட்டி வளைத்து போடுவதற்கு போதுமானது. The teachings, my Bible says, பீலயாமுடைய பாதகம். That is why you must choose the right church where the right word is preached. எங்க தேவ வார்த்தை தேவ வார்த்தையாக பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க தான் உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும். அங்க பொல்லாததை பிரசங்கம் பண்ண வீட்டுக்கு வந்த உடனே ட்ரைனிங் டேபிள் வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு பயாஸ்டர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? பொல்லாதது தப்பா பிரசங்கம் பண்ணிட்டாரு, நம்ம வேற வழி இல்லாம அந்த சர்ச்சுக்கு போறோம். ஏன்னா கல்ற அங்கதான் இருக்குது, கல்யாணம் அங்கதான் நடக்கணும், அதனால போறோம். அது மெம்பர்ஷிப், அது கிளப், சர்ச் இல்லை. வீட்டில், வீட்டில் வந்து சொல்லுங்க, இதை இவர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஐ டூ தட் மை டு மை சில்ட்ரன், ஐ டூ தட் டு மை பீப்புள், ஐ டூ தட் வேர் எவர் ஐ கோ. இலங்கைக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஒரு ஊழியக்கார தீர்க்கதரிசி என்று சொல்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணார். நான் பின்னால் உட்கார்ந்துருக்கிறேன். நான் தான் அங்கே முக்கிய பிரசங்கியார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் ஒரு பொய்யான காரியத்தை பிரசங்கம் பண்ணார். அடுத்த பிரசங்கத்தில் சொன்னார், அவர் பொய் சொல்லிட்டு போயிட்டார், நம்பாதீங்க. ஐ டோன்ட் கேர், பிகாஸ் இட் இஸ் மை டியூட்டி டு வார்ன் மை பீப்புள். அதுக்காக சர்ச்சை விட்டுட்டு வரணும்னு சொல்லலை. பிள்ளைக்கு போதீங்க, தேவ பக்தி உள்ள சந்ததி எழுப்ப வேணும்னா சரியானதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, சரியான பாதையில் நடத்துங்க. கரங்களை வைத்து ஆண்டவர் கல்லையிலே சொல்லலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா எந்த சர்ச்சில் நிற்க மாட்டீங்க, அதனால் ஓடிடுவீங்க. நிலம் அவ்வளோ மோசமாயிடுச்சு. பட் டீச்சர் சில்ட்ரன் அட் யுவர் டைனிங் டேபிள், டீச்சர் சில்ட்ரன் வென் யூஆர் ஃபீடிங் தம், டீச்சர் சில்ட்ரன் வென் யூஆர் பையிங் எ சாக்லேட் ஃபார் தம். தம்பி, நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் எதுக்கு தெரியுமா? நீ தப்பாக போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ, ஐ ப்ராட் அப் 8 சில்ட்ரன், அப்கோர்ஸ் ஐ லாஸ்ட் 2. ரெண்டு பேரை இழந்தேன், எட்டு பேர்ல 6 பேர் இருக்கிறோம். We teach our children by our life. We teach our children by our preaching. We teach our children by counseling. I don't get time, but we do that. என் மனைவி வச்சு சொல்றேன், போன சண்டே நடந்த சொல்றேன், இந்த போன சண்டே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி குடும்பமாக, என் பிள்ளைங்கள்லாம் அங்கே மிஷினரியாக இருக்கிறதுனால பேர பிள்ளைங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மருமக்கள் மார் கையால் சாப்பிட்டு, அன்னைக்கு தான் அவங்க மருமக்கள் மார் எங்கள் வீட்டில் வந்து சமைக்கணும். நல்ல லூயா, பிள்ளை பிறந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. நல்ல லூயா, கண்டிப்பான மாமனார் அவங்களுக்கு தெரியும், என் மறு மருமாக அங்கே இருக்கிறா, கேட்டு பாருங்கள். அதாக்க ஆனால் திட்டுறதில்லை, ஆனால் அவங்களுக்கு தெரியும். அவங்க சமைக்க நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவருக்கு. இந்த சண்டே நடந்ததை சொல்கிறேன், பெருமைக்காக சொல்ல, தெரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன், எப்படி சில்ட்ரனை நீங்கள் பயிற்சி வைக்கணும்னு சொல்கிறேன்.
நாங்க சிக்கரியா என்கிற இடத்துல குடியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலர் வந்து பார்த்துருக்கீங்க. அங்க இருக்கிற மக்களாக நாங்கள் கூடி சண்டையில் ஆராதிக்கிறோம் ஒரு சபையாக. அந்த சபையில் நாங்கள் வருகிற காணிக்கை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, நான் தான் சீனியர் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஊர் சுத்துற பாஸ்டர். அல்லேலூயா. நான் எனக்கு தெரியாது என்ன காணிக்கை வருதுன்னு தெரியாது. அந்த காணிக்கையில் நாங்கள் மூணு விதமான ஊழியத்தை இதுவரைக்கும் செய்திருக்கோம். கயா பட்டணத்தில் சிட்டி சர்ச்சுங்கிற ஒன்றை ஆரம்பித்து அதுக்குரிய எல்லா செலவையும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஹோட்டலை வாடகைக்கு எடுத்து படித்தவங்களையும் ஸ்டூடெண்ட்ஸையும் உயர்ந்தர அதிகாரிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற சாரியத்தை முழு பணத்தையும் சிக்கரியா சர்ச்சு பணத்தில் இருந்து செய்கிறோம். பத்து மலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் முழு படிப்பையும் பொறுப்பையும் அவர்களுக்கு சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டிருக்கோம். அங்கே நடக்கிற ஹெல்த் கேம்ப் மெடிக்கல் கேம்ப்புக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். சுவிசேஷ கூட்டத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சபையினுடைய கணக்கு வழக்கு. இப்போ எங்களை தேடி அந்த போன சண்டேல நான் ஆராதனை முடிச்சுட்டு கம்யூனியன் கொடுத்துட்டு வந்த உடனே ஒரு 40 பேர் ஏழை ஜனங்க, நாங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிறவங்க, அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா எல்லாருக்கும் உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்கிற எங்களையும் நினைங்க ஐயா, நாங்கள் கையெழுத்து போட்டு நாங்கள் கை நாட்டு போட்டு வந்திருக்கோம், ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஐயா, நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா, நாங்களும் எங்கள் பிள்ளைங்களும் படிக்கணும்யா, எங்களுக்கு அரசாங்கம் உங்களே மகா தலித் சொன்னதுனால எங்களை யாரும் ஊருக்குள்ளே கூட சரியாக விட மாட்டேங்கிறாங்க, செல்ல சாராயம் வித்த நாட்கள் உண்டு, இப்போ நிதிஷ்குமார் வந்து சாராயத்தை நிறுத்திட்டாரு, மறுபடியும் கிடையாது, கூலி வேலையில் தான் எங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டியிருக்குது, கூலி வேலையே கிடைக்க மாட்டேங்குது, பொல்லாத இடத்துல இருக்கும் யா, எப்படியாவது நின்று ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து அதில் விஸ்வநாதன் என்கிற ஒரு மனுஷன் வந்து அவர் என்கிட்ட வந்து காலை தொட்டு கும்பிட்டு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஓகே ஐ வில் டூ ஒன் திங், எங்கே கூடி வருகிற இந்த சபையில் எடுக்கிற காணிக்கையிலேருந்து உங்கள் 150 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு இயேசுவை சொல்லுவேன், ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பேன், இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும், ஒத்துக்கிட்டீங்களா? ஐயா நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு நன்மை தான் ஐயா, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும், எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க, எங்கள் பிள்ளைங்கள எப்படியாவது 10th ஸ்டாண்டர்டாக படிக்க வச்சுருங்க ஐயா, ஐயா எப்படியாவது எங்களையும் மாற்றிடுங்க ஐயா, எங்களையும் மாற்றிடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்த அப்ளிகேஷனை இங்கே எங்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நான் அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை சிக்கரியா சர்ச் மூலம் நடத்துவோம் என்று சொல்லி வேற யாத்தையும் கையேந்தாம இந்த சபையில் we are not getting that much big offering because எல்லா மிஷினரிஸ் எல்லாம் சொல்றேங்க சின்ன பிள்ளைங்க, எங்க சர்ச்சினுடைய ஆவரேஜ் ஏஜ் 21, you can understand we are not big money people but we took a very bold step. ஒரு மாசத்துக்கு 75,000 வேணும், ஏன்னா ஒரு பிள்ளைக்கு 500 ரூபானாலும் 150 பிள்ளைக்கு 75,000 வேணும். we took a bold step, faith step. அப்போ நான் சாயங்காலத்தில் எங்கள் குடும்பமாக உட்காந்து பேர பிள்ளைகளாக உட்காந்துருக்கும்போது நான் அவங்கள பார்த்து சொன்னேன், தாத்தா சொன்னதை கேட்டிங்களா? ஆமாம். என்ன செய்ய போகிறோம்? என் மகா, என்னுடைய குட்டி ரெண்டு மகா, என் பேரன், என்ன சொன்னோம்? சிக்கரியா சர்ச்சிலிருந்து 150 பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறோம், ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க தாத்தா. சரி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுங்க ஒன்று ஒன்றா பார்த்ததுங்க. நான் சொன்னேன், இவட்ட சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துரு, இன்னையிலேருந்து பேர பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற இன்னும் நாங்கள் 4 பிள்ளைங்களை தாங்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒருத்திய புருஷன் விட்டுட்டு ஓடிட்டார், அவளும் எங்கூட தான் இருக்கிறா, இன்னொரு பிள்ளைய 6 வயசுலேருந்தே பார்த்து வந்தோம், அவள் இப்போ பாலிடெக்னிக் பண்ணுறா, அதையும் நாங்கள் தான் படிக்க வைக்கிறோம், இன்னொரு பிள்ளைய எங்கள் மகா சாகும்போது கடைசி நேரத்தில் அவள் பேர் எடுத்தனால அவளையும் காலேஜில் படிக்க வைக்கிறோம், அவள் பனாரஸில் பிஹெச்யூவில் படிக்கிறா, அது இல்லாமல் இன்னொரு பிள்ளை அவள் சூஸ்மான ஒரு பிள்ளை, அவள் 8th படிக்கிறா, அவளும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறா, 4 பிள்ளைங்களும் ஆல்ரெடி வியர் சப்போர்ட்டிங் தர் எஜுகேஷன் தர் அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க படிப்பு எல்லாத்தையும், அது ஜெம்ஸில் இருந்து அல்ல, மாறாக எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை, அதுவும் இந்தியாவில் கொடுக்குற காணிக்கையில், அதுவும் பிரசங்கத்துக்கு கொடுக்குற காணிக்கையை மாத்திரம் வச்சு இதை செய்வதற்கு கர்த்தர் இது வரைக்கும் நல்லவராக இருக்கிறார். நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், 75,000 ரூபா ஆகுமா, பெரிய காசு, அதனால் ஒருத்தர் நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க, ஆண்டவரே எங்கள் சபையிலுக்கு வர்ற எல்லாருக்கும் கைகளை பலப்படுத்துங்க, அவங்க நிறையா கொடுக்கணும் ஒன்று, ரெண்டாவது அங்கே இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்கன்ட்டு இன்னொருத்தரை,
மூணு பேர் ஜபம் பண்ணக்கூடியவங்க, மற்றவங்களாம் குட்டி பிள்ளைங்க, ஒரு வயசு, ஒன்னேகால் வயசு, ஒன்றரை வயசு, 25 கிராம், 50 கிராம், 75 கிராம். இது எனக்கு பேர பிள்ளைங்க, பிள்ளைங்க இல்லை. அதுங்களுக்கு ஜபம் பண்ண தெரியாது. ஆனால் சொல்லி கொடுத்துட்டு என் மனைவிட்டு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு உள்ளியன் வண்டியில் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதத்துலேருந்து என்ன கிடைச்சாலும் அவங்களுக்கு உண்டியலில் போட்டு டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொரு பேர பிள்ளையும் என்னுடைய குட்டி பிள்ளைங்க ரெண்டும் ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுங்கள். உடனே எல்லாம் கையெழுத்துச்சிங்க, ஜபம் பண்ணாங்க, அவங்களே ஜபம் பண்ண வச்சேன். அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு என் மனைவி மீதி காரியங்களை சொல்லுவேன் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு சொல்லி வாய் வாய் கான்ட் ஐ டூ இட் டைரக்ட்லி? எஸ், கத்தரின் ஆசீர்வதிச்சா செய்ய முடியாதா? அவங்க எனக்கு 5 பேர பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, இன்னொரு பிள்ளை அந்த 8வது படிக்கிற பிள்ளை. இந்த 8 பேருக்கும் தான் நான் அந்த கொடுக்குறேன். 8 பேருக்கும் நான் கொடுக்குற காரியத்தை நான் தானே கொடுக்குறேன். அந்த படிக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு நான் தான் கொடுக்குறேன், பாக்கெட் மணி நான் தான் கொடுக்குறேன், அவளுக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் நான் தான் கொடுக்குறேன். அவளுக்கு நான் தான் கொடுக்கணும் போடுறதுக்கு. பட் ஐ மேட் them to learn. I motivate them. இப்போ உடனேயே என் பிள்ளைங்க ஆரம்பிச்சிட்டாங்க, டாடி 2 ட்ரெஸ் வாங்குறதுக்கு மேலே 3வது ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு கிடைச்சதுன்னா நான் சொன்ன 5 வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுக்கண்டா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? வருங்கால சந்ததிக்கு நீங்கள் தரிசனத்தை கடத்துறத நீங்கள் செய்யாமல் விட்டால் சத்துரு வருங்கால சந்ததியை பிடிச்சி மோகத்தை காட்டி அட்ராக்ஷனை காட்டி கெடுத்து குட்டிச்சோராகி ஒரே நாளில் 24,000 பேரை கொன்னுருவான். I am responsible to pass on the vision. இதை சத்துரு செய்யக்கூடாதபடிக்கு வருங்கால சந்ததிய மோவாபிய பெண்களை உள்ள விட்டு அவங்களை ஆட வச்சு பாட வச்சு அவங்களை வேதனைக்குள்ளாக்குற காரியத்தை செய்து வாதையை கொண்டு வருகிற பாவத்தை உள்ளே அனுப்பிவிட்டான் பிலயாம். அவன் ஜபத்தை பாருங்க, வாசிக்கலாம் வாசிக்கலாம். 23வது அதிகாரம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 10வது வசனம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. ஆசீர்வதிக்கும் போதே திடீர்னு சாவ குறித்து எண்ணம் வந்துட்டு தனித்திருப்பார்கள், பெருகுவார்கள். நல்லா கவனிங்க. The first declaration by a false prophet, fallen prophet. இஸ்ரவேலை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணத்தக்கவன் யார்னு சொல்லும் போது நான் சத்தா. He already had that fear of death. ஆனா நீதிமான மோலம் மறிக்கணும். வாயில நல்ல ஜபம், வாயில நல்ல வார்த்தைகள், ஆனால் இருதயமோ பொருளாசையில் ஒட்டியிருந்ததுனால வருங்கால சந்ததிக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு பெரிய காரியத்தை செய்துட்டான். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, வருங்கால சந்ததியை நம்ம எப்படி நடத்துகிறோங்கிறது தான் நம்முடைய பாதுகாப்பின் ஒரு பெரிய அலங்கம். The satanic forces is trying to induce, trying to induct, trying to seduce your young people. உங்க வாலிய பிள்ளைகளை, உங்க குட்டி பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு இந்த உலகம் உலகத்தின் மாயத்தை காட்டி அப்படியா அழிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய ரூபத்தில் இருக்கிறானா? அது சபைக்குள்ளேயும் வந்ததுக்கு காரணம் இந்த விழுந்து போன பீலயாம்களே. Check. Keep your child away from such teachings. Keep your child from away from those meetings. Keep your child. Now, ஒரு எங்கிட்ட நிறைய வீடியோ கிளிப்பிங் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஒரு பிரசங்கியார் வாலிபர் ஹேங்கிறாரு, முன்னால் வாலிப பிள்ளைங்க வந்து அவரோட நின்றுட்டு ஆடுது மேடையில். நான் கேட்டேன், இவ்வளவுகளுக்கெல்லாம் அப்பாவே இல்லையா? Don't they have fathers?
Don't they have fathers? I can show you videos which is happening in Tamil Nadu. கேட்டா பெரிய அபிஷேகம் அவரை தொட்டாலே வந்துருதான். I will show you pictures. விஜய் மல்லையா படத்தையும் இவன் படத்தையும் ஒன்னாதான் பாக்குறேன். உங்க வாலிப பிள்ளைங்க எந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க, எந்த கூட்டத்துக்கு போறாங்க பாருங்க. ஈசா யோகத்துக்கு போன ரெண்டு பேருக்கு மொட்டை அடிக்கிற ஆட்கள் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஈசா யோகத்துக்கு போன படித்த குடும்பத்தில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க பிள்ளைங்களையே மொட்டை அடிக்கிற உலகம். உன் பிள்ளை சும்மா விடுமா? கேட்டா அந்த அம்மா சொல்றா, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுல வசிய மருந்து போட்டு 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 எங்களை மறக்க வச்சுட்டான். உன் பிள்ளை வருது வீட்டுக்கு, எங்க போயிட்டு வர? அது உங்களுக்கு என்ன? உடனே நிறுத்திடுங்க. உங்களுக்கு என்ன இல்லை, எனக்கு இருக்கு. போட்டு அகசிஞ்ச பக்கம் அடிக்க சொன்னாரு, அடிங்க. உள்ள போகிறது நான் 11 மணிக்கு எங்க அடி போயிட்டு வர? அது ஹேண்ட்பேக் வேற. இந்த ரோட்டில் நின்று பாருங்க ஐயா, கொஞ்சம் வெளியே போய் ஈஸியார் ரோட்டில் நின்று பாருங்க. வெள்ளி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை ஞாயிற்று வரைக்கும் இந்த ரோட்டில் நின்று பாருங்க. ஊழியக்காரியினுடைய ஒரு மகன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் இந்த ரோட்டில் ஒரு பெண்ணிடத்தில் 15 மாசத்தில் 35 லட்சம் காலியாக்கணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரே பிள்ளைய வளர்த்த அந்த விதவைக்கு அவன் துரோகம் பண்ணது என்ன? 35 லட்சம் ரூபா 15 மாசத்தில் 15 months, I have proofs. உறிஞ்சிருவா. அந்த அம்மாட்ட போய் கேளுங்க, அவங்க பிள்ளை எப்படி? ரொம்ப நல்ல பிள்ளை. தெரியாம வாழ்ந்துடாதீங்க. சத்துருடைய தாக்குதலை தெரியாம வாழ்ந்துடாதீங்க. தெரியாம வாழ்ந்துடாதீங்க. மாயை உலகம் அதையும் நம்பாதே. மனு மக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய ஜீவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் தோஷம் உனக்கும் கிழ்வாய். அன்பர் இயேசு உன்னை அழைக்கிறாரே. அன்பர் இயேசு உன்னை அழைக்கிறாரே. மனுவுருவை எடுத்த இயேசு ராஜன் அண்டை நிற்கிறா. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. உங்க பிள்ளைங்க சொல்ல குடிக்க வேண்டிய இரண்டாவது காரியம், மாய உலகம் நம்பாதே. மனுமக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய ஜீவனை நேசித்தால் இப்பொழுது. பழைய பாட்டுகளில் அவ்வளவு ஆழமும் அவ்வளவு அழுத்தம் இருந்த காரணமாகத்தான் சொல்லுங்க. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுக்குறனோ இல்லையோ, இந்த உலகம் மாயையானது, மயக்கக்கூடியது. அது உனக்கு மரணத்தை கொண்டு வந்துடும். சொல்லிக் கொடுக்க மறந்தே போயிடாதீங்க. மறந்தே போயிடாதீங்க. மறந்தே போயிடாதீங்க. ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். பிரதர் அற்புதராஜிங்க இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய மகள், 4வது மகள் ஜாய், அவளை திருமணம் செய்த ஆஷிஷ், அவனுக்கு 10 மாதங்களுக்கு முன்னதாக போன நவம்பர் மாதத்தில் நாய் ஒன்று குறுக்கே வந்து விட்டதினால மோட்டர் சைக்கிள் 40 கிலோமீட்டர் கூட இல்லை, அவன் விழுந்து அப்பா விழுந்து மோட்டர் சைக்கிள் விழுந்ததினால இடது காலின் எலும்பு, உள்ளே இருக்கிற எலும்பு சுக்கு நூறாக நொறுங்கவில்லை, பவுடர் ஆகிவிட்டது. என்னால் ஹீஸ் இம்மெச்சூர்ட் பேபி, குறமாச பிள்ளை, அதனால் எலும்பு வீக்காக இருந்திருக்கும். அதனால் எலும்பு அப்படியே பவுடர் ஆயிடுச்சு. தூக்கி கொண்டு ஊப்பியில் இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல் போனபோது டாக்டருக்கு நம்பல முடியல, இந்த ஆக்சிடெண்ட்டில் இப்படி எலும்பு போகுமா? உள்ளே இருக்கிற சவ்வு
அது என்ன சொல்லுவாங்க, லிகமெண்ட். லிகமெண்ட் எனக்கு மெடிக்கல் டீமே தெரியாது. லிகமெண்ட் மூணும் கிழிஞ்சு உள்ளுக்குள்ளே போய் அப்படி சுருங்கி இருந்துச்சு. டாக்டருங்க சொன்னாங்க ரெண்டு காலிலையும் அடிபட்டுது, ரெண்டு கையிலையும் அடிபட்டுது. படுக்கையில் இருந்தால் டாக்டர்கள் எலும்பை நாங்கள் சரியாக்கிறோம், செவ்வாய் சரியாக்க முடியாதுன்னு ரெண்டு மாதம் எலும்பை சரியாக்குனாங்க. எலும்பு வளர்ந்தது. எல்லாரும் சொன்னாங்க, ஐயா கோயம்புத்தூர் கொண்டு போயிருங்க அங்கே தான்ட்டு. கோயம்புத்தூரில் தேவ ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. தேவனை பின்பற்றுகள் மாத்திரமல்ல எங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் இருக்காங்க. பட் நெவர் வாண்டட் டு ஓப்பன் அவர் மவுத். என் மகளை அனுப்புனேன், மருமகனை அனுப்புனேன், அங்கே போய் பார்த்தாங்க. இன்னும் 4 மாதம் கழித்து தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஜூன் மாதம் போகும்போது 3.5 லட்சம் ரூபாயாகும். நம்முடைய ஊழியத்தில் கூட நிற்கிற ஒரு நல்ல டாக்டர், நமக்கு ஸ்பான்சர் பண்ணுகிறவர், அவர் சொன்னார், நான் அந்த பொருளுக்கெல்லாம் தான் காசு கொடுக்கணும், நீங்கள் எனக்கு சர்வீஸுக்கு காசு கொடுக்க வேண்டாம், ஆனாலும் 3.5 லேக்ஸ் ஆகும், 3 சவ்வையும் மாற்ற வேண்டி இருக்குது. என் மகா, நான் அந்த நேரத்தில் ஊழியத்தில் இருந்தேன், என் மகா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா, ஒரு மெசேஜ் வந்தது, டாடி 3.5 லட்சம் ரூபா ஆகுமா? நான் கேட்டேன், உங்ககிட்ட எவ்வளவுமா இருக்குது? 25,000 ரூபா இருக்குது டாடி. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம், 8 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிஷினரியாக இருக்குதுனால அவ்வளோதான் சேர்க்க முடிஞ்சது. முதல் இதில் கத்தர் பார்த்துக்கிட்டாரு. ஒரு நண்பர் அவருடைய வேலை போன நேரத்தில் 1.5 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருந்தார். என் மகளுக்கு நான் எழுதினேன், உங்கள் டேடி உனக்கு தெரியும், மம்மியும் உனக்கு தெரியும், கத்தரை நம்புறதுக்கு அஞ்சாதவர்கள். பிரதர் அற்புதராஜிங்க இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க ஜாய்கிட்ட போய், ஜாய் கோயம்புத்தூரில் இருக்க 4 பேர்கிட்ட சொன்னால் உடனே எல்லாத்தையும் மைட் பண்ணிடுவாங்க. அவன் என்ன சொன்னான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. எங்கள் டேடி அப்படி சொல்லிக் கொடுக்கல, எங்கள் கஷ்டத்தை எங்கள் தேவையை யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கிள் தயவு செய்து என் அப்பாவுக்கு கோபத்தை உண்டாக்கிறாங்க. எங்களுடைய தீர்மானம் அதுதான். ஆஸ்பத்திரியில் 1.5 லட்சத்தை கட்டியாச்சு, 3.5 லட்சம் ரூபாய்க்கு வேணும். எப்படியோ தெரியாத ஒருவர் ஒரு 75,000 ரூபா உங்கள் மகனுடைய மருமகனுக்குன்னுட்டு அனுப்பி தந்தார். அதையும் என் மனைவி அனுப்பி வைத்தா. 2 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. வெளியில் வர்ற நாளில் அவர் டாக்டர் வந்து பில்லு கொடுத்தாரு, 1,96,000 ரூபா. அங்கேருந்து 11 ரூபா, டேடி 4,000 ரூபா மிச்சம் இருக்குது டேடி, கத்தருக்கே கொடுத்துடலாம் போல தோணுது. ஹல்லேலூயா. கரங்களை தேடி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? அவள் அங்கேருந்து பிரயாணம் பட்டு பீகாருக்கு வந்தபோது அவளை பார்த்து கேட்டேன், அம்மா ஹவு டிட் யூ ஃபீல் தட் டைம் வென் யூ ஆர் இன் த ஹாஸ்பிட்டல்? டாக்டரே சொல்லியிருக்காரு 3.5 லட்சம் ரூபா வரப்போதுன்னுட்டு, உன் கையில் காசு இல்லை, உனக்கு எப்படிடா இருந்தது? அவ சொன்னா, பயமே இல்லை, ஏன்னா கத்தரை நம்புறவங்க வெக்கப்பட்டு போகலை, நீங்கள் தானே காட்டி கொடுத்துருக்கீங்க. நான் காசு கொடுக்கலையா? அவங்கெல்லாம் நினச்சிமா மாமனார் இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர். என் மருமகனையும் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், மகளை ட்ரெயின் பண்ணுறீங்களோ இல்லையா, மருமகனையும் சேர்த்தே ட்ரெயின் பண்ணுங்க. ஐ எம் எ லிவிங் டெஸ்டிமனி. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிருக்க, பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன வந்தாலும் சரி, ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் கிடந்தாலும் சரி, தேவை பெருசாக இருந்தாலும் சரி, கத்தரை தான் நம்புறதுன்னு சொல்லி கொடுப்போம். மனுஷனை நம்ப வேண்டாம், மாயையை நம்ப வேண்டாம். எல்லாரும் பாடலாமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். சொல்லுவோம், ஜீவதேவன் பின் சொல்லுவோம், ஜீவவோழிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் சொல்லுவோம்,
இதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி. ஒரே ஒரு பாயிண்ட், நாலு பாயிண்ட்ல இருந்து கடைசி பாயிண்ட் சொல்லிடுறேன். இன்னைக்கு காலை கூட்டத்தில் ராஜேஷ் அதை லேசாக டச் பண்ணாரு, ஆனால் அதற்கு நேராக திருப்பலாம், வாசிக்கலாம். அந்த ஃபோர்த் டேஞ்சர் ஆர் த ஃபோர்த் எனிமி, செகண்ட் சாமியல், ரெண்டாவது சாமியலின் புஸ்தகம். அதை வாசித்தோம், ஆனாலும் கொஞ்சம் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பாராக. தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பாராக. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் பாருங்களாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம், நல்ல கவனிங்க வார்த்தைகளை, தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள சொந்த குடும்பத்துல பெரியப்பா மகன் ஒரு சிநேகிதன் இருந்தா அந்த யோனதாப் மகாதந்திரவாதி. அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய்? போதும், உங்களுக்கு தெரிந்திருக்கும் அம்னோன் தாவீதின் முதல் மகன். வழக்கத்தின்படி தாவீதின் சிங்காசனத்துக்கு வளர்க்கப்பட வேண்டிய மகன் அம்னோன். அவன் மேலே தாவீதுக்கு கரிசனை இருந்திருக்க வேண்டும். அவனை குறித்து தாவீதுக்கு ஒரு கவனம் இருந்திருக்க வேண்டும். தலைமகன் அல்லவா, தலைப்பையனை சரியாக நடத்தியிருக்க வேண்டும். தலைப்பையனை பார்த்துதான் மற்ற பிள்ளைகள் வருவார்கள். தலைமகன் தான் தன்னுடைய சிங்காசனத்துக்கு ஏற்றவன். Listen, sir. மெலிஞ்சிட்டான், வியாதிப்பட்டுட்டான். வசனம் அப்படிதான் சொல்லுது, வியாதிப்பட்டான். நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டே போறான். அப்பா டியூட்டியில ரொம்ப பிஸி, பிள்ளை மெலிறதே தெரியாது, பிள்ளைக்குள்ள இருக்கிறது தெரியாது. தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறான், என் பிள்ளைகளே வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். குடும்ப ஜபத்தில் அவன் இப்படிதான் சொல்லுவான், பிள்ளைங்களே வந்து கேளுங்க, I will teach you what is the fear of God. ஆனா மூத்த பிள்ளை மெலிஞ்சிட்டே போது தெரியல, வியாதிப்பட்டது தெரியல, அவசரம், பிசி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், சோ மெனி அதர் திங்ஸ். யூ நோ ஹீஸ் அ சாங் ரைட்டர், ஹீஸ் அ மியூசிஷியன், எல்லாம் உண்டு. நம்ம முன்னால் வந்து போகிற பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியல. பிள்ளைக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தகப்ப இடத்துக்கு தனையன் வருகிறான். The David, even though the man after his own heart,
to occupy the place of an advisor. That is why another person in the family comes in. உங்க குடும்பத்தில் இன்னொருத்தர் உங்க பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி உங்க பிள்ளை அதுதான் கேட்குன்னா, you lost your place. That is why your child goes to them. என் ரெண்டாவது மகன் இங்கே இருக்கிறான், எங்கள் மகனுக்கு அங்கே இருக்கிறான், அவங்க கேட்டு பாருங்க, அவன் ஆஸ்பத்திரி பற்றி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். Ask him. He is 33 years old now. ராஜேஷ் சொன்னார் டெசிஷன் எடுக்கிறதுக்கு அம்மா அப்பாவை கேட்கக்கூடாதுன்ட்டு. ஓகே, ஐ ஃபுல்லி அக்ரி. நான் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், இன்றைக்கி நான் சேர்ந்த இரண்டு மென்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இன்றைக்கி ஒரு தம்பி என்னை வந்து அழுகையோடு சொன்னார், உங்கள் புஸ்தகம் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்னு. உங்கள் புஸ்தகம் என்னை உன்னை உயிரோடு வச்சிருக்கு, சேர்ந்த இரண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து சொன்னார். லிசன், லிசன், பட் ஐ ஆம் தேர் ஸ்டில் ஆஸ் அன் அட்வைசர். He is married, he has got a child. சின்ன காரியம் தானோ டாடி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாடி, வாட் யூ திங்க் அபவுட் இட். நான் ஒரு நாள் அவனுக்கு இதைத்தான் செய்யணும்னு சொன்னதே இல்லை. He is 33 years old now. I have grown up children. My son is, the eldest son is 39 years old. I have never commanded him to do things. Never. Never, never, but I never missed the place of an advisor. ஆனால் இங்கே மேரேஜ் ஆகலை, ஒரு வேலையும் கிடையாது, பிள்ளை மெலிஞ்சிட்டே போகுது, வியாதியாக இருக்குது, தெரியல அப்பாவுக்கு. நல்லா கவனிங்க, காசு வந்ததுனாலும் கண்ணடைக்கும், நிறைய வேலை வந்ததுனாலும் கண்ணடைக்கும், மகனே தெரியல, பிள்ளை மெலியது தெரியல. அம்மா சொல்றாங்க, மெலிஞ்சுக்கிட்டே போறான், என்ன செய்யறேன் தெரியல, ஒழுங்கா சோறு குடிடி, அவன் கேட்கறதெல்லாம் குடி, KFC வாங்கி குடி, சரியாயிரும். KFC வாங்கி கொடுத்தா வயிறு தான் பெருச்சிச்சு, முன்னாலையும் பின்னாலையும் பெருக்குது. ஸ்ட்ரென்த் எங்க வந்துச்சு? சோப்பு பாட்டு குடி. அதையா சொன்னா அந்த பாவி இல்லை, பெஞ்சாதியை கூட்டு பணியாரம் செஞ்ச கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, பணியாரம் தானே கேட்கிறேன், அம்மா வாயில தங்க முடியாதா, தாமார் கையில கட்டிக்கணுமா? You lost your place, David. You lost your place. That is why somebody else occupies. தந்திரசாலி ஆக்குப்பை பண்ணிட்டான். பக்கத்துல கை பிடிச்சுக்கணுங்க, உங்க பிள்ளைக்கு ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? டாக்டர் அசோக்குடைய பையன் ஜிம் இருக்கான், அங்கே இருக்கான். நான் கேட்டேன், ஒரு நாள் கையை பிடிச்சி கேட்டேன், எனக்கு யாருடா ஃப்ரெண்டு, அப்படியே குலைகிறான். அங்கிள், நீங்கள் அவனை பார்க்கணும், இங்கே தான் இருக்கிறான். அங்கிள், அங்கிள், டே சொல்லுடா, கையை விட மாட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிள், பத்திரம். ஊருக்கெல்லாம் செதஸ்கோப் வச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாரு, பிள்ளைக்கு மூஞ்சல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நிறைய டாக்டர் இருக்கிறீங்க, செதஸ்கோப் வச்சு உள்ள இருக்குன்னு பாக்குற, மேலிய பாருயா, முதல்ல வெளிய பாருப்பா. அவன் எங்கேயோ உட்காந்துருப்பான் கேக்குறேன், படிக்கிறது LKG. லோயர் கிண்டர் கார்டன்ல, லோயர் கிண்டர் கேர்ள், அப்பர் கிண்டர் கேர்ள் என்னமோ தெரியாது. ஹலோ, லிசன், ஆர் யூ இன் த பிளேஸ் வாட்சிங் யுவர் சைல்ட் இஸ் ப்ராக்ரஸ் இஸ் டெம்பரமெண்ட் இஸ் க்ரோத் இஸ் பிசிக்கல் நீட்ஸ். பொல்லாத ஒரு நண்பன் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்துட்டான், அண்ணன் பிள்ளைதான், அவன் தான் தொல்லை கொடுத்துட்டான். வேண்டாங்க, வேண்டாம். சிட் யுவர் சைல்ட், சிட் வித் யுவர் சைல்ட், ஆஸ் தம் ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். கேஷுவலாக கேளுங்க, வாட் யுவர் ஃப்ரெண்ட். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லட்டும், பாய் ஃப்ரெண்டை சொல்லட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை.
என்ன ஃப்ரெண்ட்னு கேட்டிருக்கீங்களா? The devil uses anyone. அதனால தான் சொன்னேன், மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனுமக்கள் மனமும் மாறி போகுமே. சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. போன மாசம் சமஸ்திபூர்னு ஒரு மாவட்டத்தில் பீகார்ல மருமகனுக்கு சுகம் இல்லைன்னு அம்மாவை பிள்ளை கூப்பிட்டு விட்டா. அவளுக்கு 19 வயசு, மருமகனுக்கு 22 வயசு, மாமியாளுக்கு 42 வயசு. மாமியா வீட்டுக்கு வந்து மருமகனுக்கு சேவை செய்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு மனைவிக்கு இடம் வேணும்னு சொல்லி சமைக்கத்தான் வந்தா. ஆனால் போன மாசத்தில் மாமியால கட்டிக்கிட்டான். 42 வயசு ஆளு மாமியார் 22 வயசு மகனை காதலித்து கல்யாணம் கட்டி கொண்டாள். என்கிட்ட படம் இருக்கு, பார்க்கணும்னு ஆசையாக இருக்கான். அந்த ஆளை உள்ள விட்டுறாதீங்க, உங்களையே கட்டிக்கிடுவா. உதவி மகளுக்கு பிறந்த பிள்ளைய வச்சு பார்க்க வந்திருக்கு, பிள்ளைய பார்க்க வந்தவா, பிள்ளைய பார்க்கல மாப்பிள்ளையே பார்த்துட்டா. சொல்லாத உலகம், யார நம்புறது? பக்கத்தில் கைகளுங்க, அம்மாவே நம்ப முடியல, யாரை நம்புறது? அதனால தான் நான் கிளவியாக இருந்தால் கூட தனியாக ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, பயமாக இருக்குது. அதுவும் ஃபேஸ்புக் வேற இருக்குது. யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. கத்தருடைய பார்வை மூலமாகவே பார்க்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன நம்பிட்டாங்கன்னா தவறாக போயிடுவீங்க, உங்களையே நம்பாமல் போயிடுவாங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் பேசிக்கொண்டே இருப்பேன், பட் வி ஆர் கோயிங் டு சிங் அகெயின். கர்த்தரை நம்பியே ஜீவிப்பேன், என் பிள்ளையும் கர்த்தரை நம்பியே ஜீவிக்கும். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நான் உண்மையாக நடப்பேன், என் பிள்ளைங்களும் நடப்பாங்க. நான் கடத்துவேன், நான் அவங்களுக்கு வேல்யூஸை கடத்துவேன், நான் பிரின்சிபிள்ஸை கடத்துவேன். நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருவேன். என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ இல்லையே, நான் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன், மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனுமக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய ஜீவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ்வாய் என்று சொல்லிக் கொடுக்க போறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் முழங்கால வந்து அந்த பாடலை பாடலாமா? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார் கருத்தை காத்திடுவார், கண்கள்ளவன் மீது வைத்திடுவார் கருத்தை காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.